வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. இப்ப அவங்க வெளியில தங்கி இருந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து எந்த நேரமும் வந்து தனிமையா உணர்றாங்க, சோகமா இருக்கிறாங்க. எந்த ப்ராப்ளமும் அவங்க வந்து சால்வ் பண்றதுக்கு ரெடியா இல்லை, எப்பவுமே கஷ்டம் அப்படின்னு எந்த நேரம் பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வந்து நீங்க சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் அவங்க கட்டாயம் கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும். அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க யாருமே இல்ல? அப்படியா? இல்ல, யாருமே கிடையாது. இப்ப வந்து அவங்க இருக்கிறது வந்து தனி ஒரு அறையில அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த தனிமை கூட சில நேரங்களில் சகோதரி அவங்களுக்கு நிறைய வேதனைகளை உண்டு பண்ணிவிடலாம். ஏன்னா ஒரு மனுஷன் தனித்து போகும் போதுதான், தனிமையாக இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகமா யோசிக்கிறதுக்கு தொடங்குறான். இல்லைன்னா வாழ்க்கையில இல்லாத ஒரு விஷயத்த கூட நாங்க யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல தான். அதனால தனிமை என்பது ரொம்ப பொல்லாத ஒரு விஷயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது நண்பி இப்படி கவலைப்பட்டு போகும்போது தனிமைப்பட விடாதீங்க, அது முதலாவது விஷயம். அதை விட அவங்களுக்கு நல்ல நண்பர்களை தேடி கொடுங்க. அவங்க இப்படி தனிமையா இருந்தாலும் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து சிரித்து பேசி மகிழும் போது என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப இலகுவானதாக இருக்கும். ஆகவே முதலாவது விஷயம், அவங்க தனிமைப்படக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவங்க தனிமையை உணரக்கூடாது. இந்த தனிமையை உணர்ந்தாங்கன்னா இல்லாத பிரச்சனையையும் அவங்க யோசிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது விஷயம், அவங்க இருக்கக்கூடிய இப்போதைய சூழ்நிலையில அவங்க வேலை செய்யறவங்களா இருக்கலாம் அல்லது படிக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பியா இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய நண்பர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பினை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க. நீங்க ஒரு நல்ல நண்பியா அவங்களுக்கு இருங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்லும் போது அதுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒருவராகவும் அவங்களோட நீங்க எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பியாகவும் இருக்கும்போது கண்டிப்பா அவங்களும் மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதலையும் பாதுகாப்பு உணர்வையும் உணர்வாங்க. அது அந்த நிலையிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கு நல்ல ஒரு காரணமாக இருக்கும். 011-2-30-43-43 வெற்றியின் தொலைபேசி இலக்கம். நண்பரிடம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். நண்பர்களே, வழிகளின் வீதியில் சிறு பயணம் கண்ணீரோடு, கணக்கிறது இதயம் நினைவுகளால், விழி வழியும் துளிகளை விரல் கொண்டு துடைத்திட கரம் நீட்டுவான் உங்கள் தோழன். நண்பனிடம் சொல்லுங்கள்.